சட்டவிரோதமாக செல்போன் செயலி மூலம் கூடுதல் வட்டியில் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சட்டவிரோத கடன் வழங்கும் செயலிகளை முறைப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தில்லியில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிதி அமைச்சகத்தின் நிதி பிரிவு செயலாளர் பொருளாதார விவகாரங்கள் பிரிவு செயலாளர் வருவாய் மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் நலிந்த பிரிவு மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு அதிக வட்டி விகிதங்கள் செயல்முறை கட்டணங்கள் இல்லாமல் கடன்கள் மற்றும் நுண்கடன் வழங்குவதாக சட்டவிரோத கடன் செயலிகள் பற்றிய தகவல்கள் மிரட்டல்கள் மற்றும் குற்றச்செயல்கள் மூலம் முன்கூட்டியே பணத்தை திரும்ப பெறுதல் குறித்த சம்பவங்கள் குறித்து கவலை தெரிவித்தார் இதன் மூலம் கறுப்பு பணத்தை வெள்ளையாக்குதல் வரி ஏய்ப்பு தனிநபர் தரவு பாதுகாப்பை மீறுதல் ஒழுங்குபடுத்தப்படாமல் பணம் செலுத்தும் முறையை தவறாக பயன்படுத்துதல் போரி நிறுவனங்கள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் செயல்பாட்டின்மை போன்றவற்றிற்கான சாத்தியக்கூறுகளையும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்று சட்டவிரோதமாக செல்போன் செயலி மூலம் கூடுதல் வட்டம் வழங்கும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சிக்கலின் சட்ட நடைமுறை மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து ரிசர்வ் வங்கி தயாரிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் செயலிகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க போலி நிறுவனங்களை கார்பரேட் விவகாரங்களுக்கான அமைச்சகம் கண்டறிந்து அவற்றை பதிவிலிருந்து நீக்கும் என கூறப்பட்டுள்ளது குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பணி நிறைவடையும் என்றும் அதன் பிறகு பதிவு செய்யப்படாத செயலிகள் கண்டறியப்பட்டு அவை செயல்பட அனுமதி வழங்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது